இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் க்ளோஸ் சர்க்கியூட் டோர்னமெண்ட்டை கோயம்புத்தூர் நடந்து கொண்டிருக்கிறது. இது 7வது டோர்னமெண்ட். மொத்தம் வந்து 50 டோர்னமெண்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இப்போ 7வது டோர்னமெண்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் நடந்த 6 டோர்னமெண்ட்டில் இன்டர்நேஷ்னல் நாம் 4 நாம் வந்திருக்கு. இது எப்படி நாங்கள் அந்த நாம் வந்து அவங்க வந்து 3 நாம் எடுக்கணும். இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்னு சொல்கிறதுக்கு அவர்கள் வந்து 3 நாம் எடுக்கணும், ப்ளஸ் 2400 பாயிண்ட் வரணும். இது ரெண்டு இருக்கும்பொழுது தான் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்கிற ஒரு பதவியை தகுதியை பெற முடியும். இந்த நாம் வர்றதுக்கு வந்து இதுவரைக்கும் எல்லாம் வந்து அயல் நாட்டுக்கு, ஏன்னா அந்த பிளே அந்த கேமில் வந்து பாதி பேர் வந்து ஃபாரினர்ஸ் இருக்கணும், பல்வேறு நாட்டிலேருந்து இருக்கிறவங்க இருந்தால் தான் அதை வந்து அந்த தகுதிக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் எல்லா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அயல் நாட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரும் ஒரு 500,000 ரூபா செலவு பண்ணி, குறைந்தபட்சம் 500,000 ரூபா செலவு பண்ணால் தான் ஒரு டூர்னமெண்ட்டில் விளையாட முடியும். 10 டோர்னமெண்ட்டில் விளையாண்டா கூட ஒரு நாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களும் உண்டு. அதாவது நீங்கள் டோர்னமெண்ட் போய் விளையாண்டா நாம் வருங்கிற ஒரு நிச்சயம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இப்போ அவங்களுடைய வசதி குறைவுனால அவங்க போக முடியல, நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் போக முடியல. யாருனால ஸ்பான்சர்ஷிப் வாங்க முடியுதோ அவங்க மட்டும் போயிட்டு இருந்தாங்க. அதனால் இது வந்து நம்முடைய தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் வந்து அங்கே என்ன முடிவு பண்ணோன்னா, இந்த டூர்னமெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பண்ணோம்னா தமிழ்நாடு இருக்கும் அந்த செஸ் பிளேயர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லி 500,000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல இப்போ அவங்க 10,000 ரூபா கொடுத்தா போதும். 10,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட்டில் பங்கு வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இதில் பார்க்கும்பொழுது கடந்த 6 டோர்னமெண்ட்டை 4 நாம்ஸ் வந்திருக்கு. அந்த 4 நாம்ஸில் 3 பேர் தமிழ்நாட்டிலேருந்து, ஒருத்தர் தெலுங்கானாலேருந்து வந்திருக்காரு. அந்த தெலுங்கானாலேருந்து வந்தவர் வந்து அண்டர் 15 நேஷனல் சாம்பியன், இட்டலியிலேருந்து வந்து இப்போ இங்கே கூட கோயம்புத்தூரில் விளையாண்டுட்டுருக்காரு. நாங்கள் எதிர்பார்க்கறது குறைந்தபட்சம் ஒரு 10 இன்டர்நேஷ்னல் மாஸ்டராவது ஒவ்வொரு வருஷத்துலையும் நம்ம உண்டாக்க முடியும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 அல்லது 2 இன்டர்நேஷ்னல் மாஸ்டராக தமிழ்நாட்டில் வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு எக்ஸசைஸில் பின்னால் குறைந்தபட்சம் 10 பேர் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் வரலாம், அதிகமாக 20-25 பேர் கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 6 டோர்னமெண்ட் முடிஞ்சு 7வது டோர்னமெண்ட் இப்போ கோயம்புத்தூர் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழக அரசும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 50 டோர்னமெண்ட் இந்த வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறவங்க. அதனால் பார்க்கும் பொழுது பிளேயர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நிறைய பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நல்லா வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.